காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டுல ரொம்ப நாளா ஒரு மரத்துல வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் கூடு கட்டி வாயுறப்ப அந்த காங்கல் மட்டும்தான் மரத்தாலான வீடை கட்டி அதுல வாழ்ந்தாங்க அதனால காங்கள் ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள கர்வம் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது இருந்தாலும் காங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இருக்கிறது இல்ல அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் அந்த சமயத்துல அந்த காட்டுக்கு ஒரு குருவியோட ஜோடி ஒன்று புதுசா வந்து சேர்ந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஒரு காஞ்சி போன மரத்துல தங்களோட கூட்ட கட்டிக்கிட்டு அதுல வாழ ஆரம்பிச்சாங்க அந்த குருவி ஜோடி வாழ்றது கூட இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா தங்களோட குடும்பத்தை நடத்தினாங்க இது அடிக்கடி கவனிச்ச காங்கள் ரெண்டு பேரும் அந்த குருவிகள் மேல ரொம்ப பொறாமப்பட்டாங்க இந்த குருவிகள் ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் எரிச்சலா வருது ஆமாங்கோரி கூட அவங்க ரெண்டு பேரும் எப்பவாவது சண்டை போட்டுப்பாங்க நாம அத சந்தோஷமா பாக்கலாம்னு நினைச்சேன் ஆனா என்னோட ஆசை இதுவரைக்கும் நிறைவேறவே இல்லை காலுஜி நாம ரெண்டு பேரும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அடுத்து எடுக்கிற விஷயத்துல நம்ம ரெண்டு பேர் மூளையும் ஒரே மாதிரி வேலை செய்யுது கோரி இந்த குருவிகள் ரெண்டு பேரும் சண்டை போடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இவங்களை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு விரட்டி ஆகணும் நார்மலா இருந்த பிரஷர் எனக்கு இப்ப அதிகமாயிடுச்சு கோரி கவலைப்படாம இந்த குருவிங்க நாளைக்கு உணவு தேட போனதுக்கு அப்புறம் அவங்க கூடு கட்டி இருக்கிற இந்த காஞ்சி போன மரத்தை வேறோட வெட்டி போட்டுறேன் மறுநாள் பொழுது விழுந்துச்சு சீக்கிரம் கிளம்புங்க வானத்தை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு சோனா கவலைப்படாத மழை வர்றதுக்கு முன்னாடி நாம கூட்டுக்கு திரும்பி வந்துடலாம் இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் உணவு தேட பறந்து போனாங்க சீக்கிரம் அந்த குருவிகள் ரெண்டு பேரும் உணவு தேட கிளம்பி போயிட்டாங்க அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள அந்த மரத்தை வெட்டி சாச்சிருங்க கோரி இப்படி சொன்னதும் காலுக்காக கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த காஞ்சி போட மரத்தை நோக்கி பறந்து போச்சு இப்படி போன காலுக்காக அந்த மரத்தை கோளாறு வெட்ட ஆரம்பிச்சது மரத்தோட உச்சியில உட்கார்ந்துருந்த கோரிக்காகவும் யாராவது வராங்களான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தது பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த மரம் வேரோட கீழே சாஞ்சிருச்சு இந்த சமயத்துல உணவு தேட போயிருந்த ராணா குருவியும் சோனா குருவியும் திரும்ப வந்துட்டாங்க அவங்க கூடு கட்டியிருந்த மரம் வேரோட கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னங்க இது எப்படி நடந்திருக்கும் மனிதர்கள் வந்து இந்த மரத்தை வெட்டி நினைக்கிறேன் இந்த சமயத்துல காலுக்காகவும் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் அவங்க கேட்கவே இல்ல கடைசியா நீங்க குடியிருந்த இந்த மரத்தை வெட்டி கீழே தள்ளிட்டாங்க ராணாஜி இந்த மரத்தை மனிதர்கள் வெட்டி இருந்தா அவங்க கண்டிப்பா இதை எடுத்துட்டு போயிருப்பாங்க இங்கேயே விட்டுட்டு போக மாட்டாங்க சோனா உன்னோட சந்தேகம் நியாயமானதுதான் இருந்தாலும் இந்த மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த மனிதர்களுக்கு இந்த மரத்தை பிடிக்காம போயிடுச்சு அதனால இந்த மரத்தை விட்டுட்டு நல்ல மரத்தை தேடிக்கிட்டு போயிட்டாங்க சோனா எது எப்படியோ நீங்க குடியிருந்த மரத்தை எப்ப யாரோ வெட்டி கீழே தள்ளனாங்களோ இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல பேசாம இங்க இருந்து தூரமா உள்ள மரத்துல போய் கூடு கட்டிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருங்க ஆனால் ராணா குறியோட மூளை வேற விதமாக யோசிச்சுது சோனா நீ இங்கேயே இரு நான் பக்கத்து காடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் இப்படி சொல்லிட்டு ராணா குருவி பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு பிறகு சாயங்காலமா பக்கத்து காட்டுல இருந்து ராணா குருவி திரும்பி வரப்ப ஒரு மரம் வெட்டுற மிஷின் எடுத்துட்டு வந்தது இத பார்த்த காலுக்காகவும் குறிக்காகவும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க காலுஜி என்ன இது எதுக்காக இந்த குருவி இப்ப மரம் வெட்டுற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கு உனக்கு இது கூட தெரியல கீழே விழுந்த மரத்தை வெட்டி விறகாக்கி அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே தூரமா போய் ஏதாவது ஒரு மரத்தில் கூடு கட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலுஜி அவங்க எங்க போனா நமக்கு என்ன நம்ம கண்ணுக்கு எதிரில இல்லாம எங்கயாவது போனா சரிதான் இப்படி காங்கல் பிறகு தங்களோட வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க மறுநாள் பொழுது விழுந்துச்சு உணவு தேட கிளம்பி வீட்டு வாசலுக்கு வந்த பக்கத்து காலுக்காக இருந்த வீட்டை பார்த்ததும் இந்த யாரோடது நேத்து வரைக்கும் இந்த மரத்துல எந்த வீடும் இல்ல திடீர்னு இந்த வீடு எப்படி வந்தது சரி வா நாம அந்த வீட்டுக்குள்ள போய் அதுக்குள்ள யாரு இருக்காங்கன்னு பாப்போம் பிறர் காங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க கிச்சனுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்த சோனா குருவி கதவு தட்டுற சத்தம் கேட்ட உடனே வெளியில வந்தது சோனா நீயா இந்த வீடு யாரோடது இந்த வீட்டை எப்ப கட்டினாங்க கௌரியக்கா இந்த வீடு எங்க வீடுதான் பக்கத்து பக்கத்துக்காட்டுல இருந்து மரம் வெற்ற மிஷின வாடகைக்கு எடுத்துட்டு வந்து கீழே விழுந்து கிடந்த மரத்தை வெட்டி இந்த வீட்டை கட்டி முடிச்சோம் அப்படியா இப்ப ராணா எங்க வீதியிருந்த மரத்துண்ணுகளை வச்சு ஒரு படகு செய்யறதுக்காக பக்கத்துக்காட்டுக்கு போயிருக்காங்க படகா கோரியக்கா நம்ம காட்டுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு தயார் பண்ணி போய் மீன் பிடிச்சுகிட்டு வந்து மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நான் ராணாஜி சாப்பாடு எடுத்துட்டு போகணும் அப்ப நான் கிளம்பறேன் இப்படி சொன்ன சொன்னா குருவி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நதிக்கரிய நோக்கு பறந்து போச்சு பிறகு அந்த படகு எடுத்துக்கிட்டு நதியில மிதந்து போன ராணா குருவும் சோனா குருவும் நிறைய மீன்களை பிடிச்சுக்கிட்டு கரைக்கு திரும்பி வந்தாங்க பிறகு அந்த மீனை என்ன எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனவங்க சீக்கிரமாவே அவங்க கிட்ட இருந்த மீன் எல்லாத்தையும் வித்துட்டாங்க இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு இப்ப ராணா குருவிக்கிட்டையும் சோனா குருவிக்கிட்டையும் நிறைய பணம் சேர ஆரம்பிச்சது அந்த காட்டுக்கு வந்த புதுசுல ஒரு கூட்டில் வாழ்ந்து வந்த ராணா குருவியும் சோனா குருவியும் இப்ப வலிமையான மர வீட்டுல செல்வ வாழ ஆரம்பிச்சாங்க கோரி ராணா குருவியும் சோனா குருவியும் காஞ்சி போன மரத்து மேல இருந்த அந்த சாதாரண கூட்டுலயே வாழ்ந்திருப்பாங்க அவங்கள காலி பண்ண நினைச்சு நாம செஞ்ச காரியத்தால அவங்களோட ரேஞ்சு இப்ப எங்கயோ போயிடுச்சு காலுஜி அதுக்காக நாம சோர்ந்து போயிடக்கூடாது அடுத்தடுத்து நம்மளால முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கோரி எனக்கு ஒரு யோசனை தோணுது அந்த குருவிங்க கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் மீன் பிடிக்க பக்கத்துக்காட்டுல உள்ள கடலுக்கு அனுப்பி வைப்போம் போனா அங்க உள்ள முதலைகளுக்கு பிற காலுக்காகமும் ஒரேக்காகவும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க அந்த சமயத்துலதான் பிராணா குருவியும் சோனா குருவியும் நதியில மீன் பிடிச்சிட்டு கரைக்கு திரும்பி வந்தாங்க ராணா காலையில இருந்து மீன் பிடிக்கிறீங்க ஆனா உங்க படகுல கொஞ்சம்தான் மீன் இருக்கு கோரி ஒரு நாள் நிறைய மீன்கள் கிடைக்கும் ஒரு நாள் கொஞ்சம் மீன்கள் கிடைக்கும் நாம தினமும் நிறைய மீன்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இங்க பாரு ராணா நான் சொல்றத கேளு பக்கத்து காட்டுல உள்ள கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் அவங்க படகு நிறைய மீன்களோட வராங்க காலண்ணா எங்களுக்கு நம்ம காட்டுல இந்த நதியில கிடைக்கிற மீன்களே போதுமானதா இருக்கு சோனா அப்படியெல்லாம் சொல்லாத எனக்காக ஒரே ஒரு நாள் அங்க போயிட்டு வா ஒரு தரம் போயிட்டு நீங்க படகை எடுத்துக்கிட்டு அங்கதான் போவீங்க ராணாஜி காலனும் கோரிய கவல் இவ்வளவு வற்புறுத்தி சொல்றதால நாளைக்கு ஒரு நாள் நம்ம பக்கத்து பக்கத்துக்காட்டுல உள்ள கடலுக்கு போவோம் பிறகு மறுநாள் ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய படகை எடுத்துக்கிட்டு பக்கத்து பக்கத்துக்காட்டுல உள்ள கடல்ல மீன் பிடிக்க போனாங்க கடல்ல ரொம்ப தூரம் போன உடனே இவங்களோட படக நிறைய முதலைகள் சுத்த ஆரம்பிச்சது சோனா இந்த இடத்துல நிறைய முதலைகள் இருக்கு கிட்ட இருந்து நாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் ராணாஜி அங்க பாருங்க மேற்கு பக்கம் ஒரு கரை தெரியுது நாம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயிடுவோம் பிறகு ராணா குருவியும் சோனா குருவியும் மேற்கு பக்கமா தங்களோட படக வேகமா ஓட்டிக்கிட்டு போனாங்க இப்படி ஒரு தீவுக்கு போய் சேர்ந்த இவங்க தங்களுடைய படகை விட்டு கீழே இறங்கி அந்த தீவுக்குள்ள போனாங்க கொஞ்ச தூரம் போன உடனே அந்த தீவுல ஒரு குகை இருந்தது அந்த குகைக்குள்ள அதிர்ச்சி ஆயிட்டாங்க அந்த குகையில எங்க பார்த்தாலும் தங்கமும் வைரவா இருந்தது அந்த சமயத்துல யாரோ பேசுற சத்தம் இவங்களுக்கு கேட்டது பறவைகளே நேர்மையான பறவைகள் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் நீங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான பொருள்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க அதிகமா பேராசப்படாதீங்க அனுப்பல உங்களை சாகடிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு அனுப்புனாங்க அதனால அந்த காகங்கள் மேல நீங்க எப்பவும் இறக்கப்படவே கூடாது உடனே ராணா குருவோ சோனா குருவியோ அங்க இருந்த தங்க காசுகளை ஒரு சின்ன மூட்டையில கட்டி எடுத்துக்கிட்டாங்க பிறகு முதலைகள் இல்லாத சமயமா பார்த்து தங்களுடைய படகளை ஏறி பழையபடி தங்களோட காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க மறுநாள் காலையில தங்களுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து காலுக்காகமும் கொரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க காலுஜி என்ன இது ராணா குருவி சோனா குருவி இவங்க ரெண்டு பேருமே உயிரோட உட்கார்ந்து இருக்காங்க தெரியல வா போய் அவங்க கிட்டயே கேட்டுட்டு வருவோம் எங்களை பக்கத்து காட்டுல உள்ள கடலுக்கு அனுப்புனதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி சோனா அந்த கடல்ல முதலைகள் இருந்துதா இல்லையா முதலைகள் இருந்துச்சு இருந்தாலும் நாங்க அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு தீவுக்கு போனோம் அந்த தீவுல எங்களுக்கு நிறைய தங்கமும் நைரமும் கிடைச்சது சோனா உங்களை நாங்க அந்த கடலுக்கு அனுப்பலன்னா நீங்க கண்டிப்பா அந்த தீவுக்கு போயே இருக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு கிடைச்சதுல பாதியை எங்களுக்கு நியாயம் கொடுக்கிறது எங்களை சாகடிக்கிற நோக்கத்தை தானே அந்த கடலுக்கு அனுப்பி வச்சிங்க இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் கொண்ட பறவைகளுக்கு உதவி செய்ய கூடாதுன்னு எங்களுக்கு அந்த புதையலை பொருத்த குக சொல்லி இருக்கு இப்படி சொல்லிட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க என்ன இது இப்படி ஆயிடுச்சு இப்ப நம்ம என்னதான் ஆகணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்னன்னு சொல்லுங்க நாமளும் அந்த குருவிங்க மாதிரியே யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காம நம்மளோட வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவோம் சோனா குருவியோட பொண்ணு பியூட்டி ரொம்பவோ அழகான புத்திசாலியான பறவை அவளுக்கு இப்ப கல்யாணம் வயசு வந்துருச்சு சோனா குருவி பியூட்டிக்கு தீவிரமா மாப்பிள தேடியோ அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதுக்கு காரணம் சோனா குருவி ரொம்ப ஏழ்மையான குருவி அதனால மாப்பிள வீட்டுக்காரங்க கேக்குற வரதட்சணைய சோனா குருவியால செய்ய முடியல இதை நினைச்சி ஒரு நாள் சோனா குருவி சோகமா காலுக்காக காளுக்காக வந்தது சோனா நீ பியூட்டிக்கு ரொம்ப நாளா மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்க இருந்தாலும் பியூட்டிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இதுக்கு என்னதான் காரணம் காயண்ணா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேக்குற வரதட்சணையால செய்ய முடியல அப்புறம் எப்படி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் சோனா குருவியோட பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லி இந்த சோனா குருவிய இப்ப ரொம்பவும் ஈஸியா ஏமாத்தலாம் இங்க பாரு சோனா உன் பொண்ணுக்கு வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளைய நான் பார்த்து அழைச்சுக்கிட்டு வரேன் ஆனா அதுக்காக நீ எனக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும்

இப்படி சொன்ன உடனே ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து காலுக்காக கொடுத்தது அந்த பணத்தை வாங்கின காலுக்காகவும் உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு கோரி பாரு எந்த வேலையும் பார்க்காம ஆயிரம் ரூபாயா காலுஜி என் கண்ணை என்னாலயே நம்ப முடியல இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது அத சொல்லுங்க முதல்ல பிறகு காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் கோரிக்காக சொல்லுச்சு கழுச்சி ரொம்பவும் அருமையா பிளான் போட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த வச்சு சோனா குருவி கிட்ட நாம அடிக்கடி நமக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்கலாம் இவங்க பேசிக்கிட்டு பக்கத்து காட்டுல இருந்து வந்த குருவி ஒண்ணு கிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சது காகங்களே நான் பக்கத்து காட்டுல இருந்து இந்த காட்டுல சோனா குருவியோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா நீங்க சோனா குருவியோட வீட்டை எதுக்கு கேக்குறீங்க எனக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு குருவி வீட்ல ஒரு அழகான பொண்ணு அந்த தான் நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் பொண்ணுப்பட்ட எதிர்பார்க்கறதா இருந்தா தயவு செய்து இப்படியே திரும்பி போயிடுங்க ஏன்னா சோனா குருவியால எந்த வரதட்சணையும் கொடுக்க முடியாது இல்ல இல்ல நான் பொண்ணு வீட்ல இருந்து அதிகமா எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா இப்ப எங்க காட்டுலயும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இந்த கல்யாணத்துக்காக எங்களுக்கு பொண்ணு வீட்ல இருந்து ஒரே ஒரு வாங்கி கொடுத்தா போதும் எதுவும் என்னது வாங்க உள்ள ஃபிரிட்ஜுல எப்படியும் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடும் இதுக்கு சோனா குருவி ஒத்துக்குதா என்னன்னு தெரியல கோரி நீ கொஞ்சம் சும்மா இரு நான் இவங்களை அழைச்சுகிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போறேன் ஒரு கால இந்த சம்பந்தம் முடிஞ்சா நாம சோனா குருவி கிட்ட இருந்து இன்னும் பணம் வாங்கலாம் இப்படி சொன்ன காலுக்காக உடனே அந்த குருவி அழைச்சிக்கிட்டு சோனா குருவியோட வீட்டுக்கு போச்சு சோனா குருவி வீட்டுக்கு போய் பியூட்டிய பார்த்த அந்த குருவிக்கு பியூட்டிய ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க பாருங்க உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இந்த கல்யாணத்தை ரொம்பவே சீக்கிரமா வச்சுக்கலாம் சோனா இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சீக்கிரமா போய் ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடு இதோ இப்பவே போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல கொஞ்சம் பொறுங்க நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு உங்ககிட்ட இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல ஆனா நீங்க ஒரு பிரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும் இத தவிர நாங்க உங்ககிட்ட வேற எதையும் கேட்க மாட்டோம் இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா நீங்க குடுக்கற ஸ்வீட்டை நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் இங்க பாருங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் சோனா குருவி கிட்ட ரொம்ப அதிகமா பணம் கிடையாது இருந்தாலும் நீங்க சொன்ன இந்த விஷயத்த பத்தி சோனா குருவி தான் இப்ப முடிவு பண்ணணும்

பிறகு சோனா குரியோட வீட்டுக்கு திரும்பி வந்த காலுக்காக இந்த கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணதுக்காக மறுபடியும் ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிச்சு கோரி கோரி இந்த ஆயிரம் ரூபாய் காலுஜி நீங்க போன விஷயம் என்னாச்சு சோனா குருவியோட பொண்ணு கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணியாச்சு அதனால கிடைச்சதுதான் இந்த பணம் என்ன காலுஜி மறுபடியும் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கல்யாணத்தை பேசி முடிச்சதுக்காக குறைச்சலா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டிருக்கலாம் கோரி நானும் தப்பு பண்றவன் தான் இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்ம வேணும் இதுக்கு மேல சோனா குருவி கிட்ட கேட்க எனக்கு மனசு வரல இருக்கு சரி அதை விடுங்க காலுஜி சோனா குருவி ஃப்ரிட்ஜு வாங்குற மாதிரி நமக்கும் ஒரு ஃபிரிட்ஜு வேணும் கோரி ஃப்ரிட்ஜோட விலை என்ன தெரியுமா குறைச்சலா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது இல்ல காலுஜி நாம ஏதாவது செஞ்சு ஒரு ஃப்ரிட்ஜ வாங்கியே ஆகணும் ஏன்னா என் மனசுல ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு அத நான் வாங்காம விட மாட்டேன் பிறகு மறுநாள் சாவின் குருவி மார்க்கெட்ல இருந்து ஒரு புது ஃப்ரிட்ஜ வாங்கிட்டு வந்துடுச்சு அந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காவும் சோனா குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க சோனா குருவி வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜ பார்த்ததும் கோரிக்காகிறதுக்கு மனசே சரியில்லை சோனா

இப்படி வீட்டுக்கு வந்த காலிக்கா தன்னோட வீட்டுல ஒரு புது ஃப்ரிட்ஜ் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரி இந்த ஃப்ரிட்ஜ் ஏது எனக்கு என்னவோ இந்த ஃப்ரிட்ஜை பாக்க காலையில சோனா குருவி வீட்டுல பார்த்த ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு கழுஜி சத்தம் போட்டு பேசாதீங்க இது சோனா குருவி வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜ் தான் என்னால ஆசை அடக்க முடியல தான் நான் தனியாவே போய் சோனா குருவி வீட்டுல இந்த ஃப்ரிட்ஜை திருடிக்கிட்டு வந்துட்டேன் கோரி ஏன் இப்படி செஞ்ச இது ரொம்ப தப்பு இந்த ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா சோனா குருவியோட பொண்ணு கல்யாணமே நடக்காது காலுஜி எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல எனக்கு வேணும் திருடிக்கிட்டு வந்துட்டேன் இப்ப இத எங்கயாவது மறைச்சு வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க சும்மா வள வளன்னு சோனா குருவி பாவோம் அது இதுன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க கோயிக்காக இப்படி கோவமா சொல்ல காலுக்காக உடனே மௌனம் ஆயிடுச்சு கோரி நம்ம வீட்டுக்கும் வெளியில இருக்கிற வைக்கோல் போர்ல கொண்டு போய் இந்த இப்போதைக்கு மறைச்சு வைப்போம் இந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா நாம பிரிட்ஜ வெளியில எடுக்கலாம் பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து பிரிட்ஜ கொண்டு போய் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வைக்கோல் போருக்குள்ள மறைச்சு வச்சாங்க மறுநாள் பியூட்டிய கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போறதுக்காக மாப்பிள்ள வீட்டுக்கு அரங்க ஊர்வலமா வந்துட்டாங்க அப்பதான் சோனா குருவிக்கு தன்னோட வீட்டுல இருந்த பிரிட்ஜு காணாம போன விஷயம் தெரிஞ்சது உடனே மாப்பிளியோட அம்மா கிட்ட சாணா குருவி ஃப்ரிட்ஜ் காணாம போன விஷயத்த சொல்லுச்சு இங்க பாருங்க நீங்க ஆரம்பத்திலேயே என்னால ஃப்ரிட்ஜி வாங்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா கூட நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருப்பேன் ஆனா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க காணாம போச்சுன்னு சொல்றது எங்களால ஏத்துக்க முடியல சரி கொஞ்ச நேரம் பொறுங்க நான் எப்படியாவது நீங்க கேட்ட மாதிரியே ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வரேன் இப்படி சொன்ன சோனா குருவி மறுபடியும் ஃப்ரிட்ஜ் வாங்கின கடைக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லி இன்னொரு ஃப்ரிட்ஜை கடனா கேட்டு பார்த்துச்சு ஆனா கடைக்காரர் சோனா குருவி கேட்ட மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் கடனா கொடுக்க மறுத்துட்டாரு சாரிங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கடனுக்கு எந்த வியாபாரமும் பண்றது இல்ல உடனே சோனா குருவி என்ன பண்றதுன்னு தெரியாம வழியில ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தது அந்த சமயத்துல அந்த காட்டோட வன தேவத சோனா குருவி கிட்ட வேகமா வந்தது சோனா நீ என்ன இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் ஒன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க உடனே சோனா குருவி இது எல்லாத்தையும் அந்த தேவத கிட்ட சொல்லுச்சே இல்ல நீ சொல்றத என்னால நம்ப முடியல ஏன்னா கல்யாணம் நடக்கிற இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறத நான் இப்பதான் பாத்துட்டு வரேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ஃப்ரிட்ஜ் இயற்கையான ஃப்ரிட்ஜ் அந்த ஃப்ரிட்ஜ் கரண்ட் இல்லாம இயங்கும் இதை கேட்டு ஆச்சரியமான சனா குருவி உடனே பறந்து கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போச்சு தேவதை சொன்ன மாதிரி பசுமையான புற்களான ஒரு ஃப்ரிட்ஜ சோனா குருவி அங்க பார்த்தது உடனே சோனா குருவி அந்த தேவதை தான் நமக்கு இந்த ஃப்ரிட்ஜை உருவாக்கி கொடுத்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சு உடனே அந்த தேவதைக்கு தன்னோட மனசுக்குள்ள நின்று சொல்லுச்சு அப்புறம் என்ன வீட்டுக்கும் அந்த மாபோக்கு ரொம்ப ஜோரா அந்த இடத்துல கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சது நடந்த கேள்விப்பட்டீங்களா சோனா குருவியோட பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு புதுவிதமான இப்படி சொன்ன கோரிக்காகோ அவசரவசமா தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வைக்கோல் போர்ல மறைச்சு வச்சிருந்த ஃப்ரிட்ஜை வெளியில எடுத்தது உடனே அந்த பிரிட்ஜ தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து ஃப்ரிட்ஜை ஓட விட்டுச்சு ஆனால் பாவம் கோரிக்காவ தவறாக கனெக்ஷன் கொடுத்ததால அந்த ஃப்ரிட்ஜு பூரா கரண்ட் சப்ளை ஆகியிருந்தது அது தெரியாத கோரிக்காகவும் ஃப்ரிட்ஜை தரக்க முயற்சி பண்ண ஷாக் அடிச்சா அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களோட நிலைமை தெரியாம அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்டாக்குறவங்களுக்கு எல்லாம் முடிவு இப்படி தான் இருக்கும்